வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உருத்ரராசன். நடமாட்ட கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டவாறு எதிர்வரும் 21ஆம் தேதி அதிகாலை தளர்த்தப்பட உள்ளது. நாடளாவிய ரீதியில் தற்போது அமலில் உள்ள பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 4 மணிக்கு நீக்கப்பட உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். 23ஆம் தேதி இரவு 10 மணி வரையில் இவ்வாறு பயண கட்டுப்பாடு நீக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான நடமாட்ட கட்டுப்பாடு தொடர்ந்தும் அமலில் இருக்கும் எனவும் எதிர்வரும் 23ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையில் நடமாட்ட கட்டுப்பாடு அமலாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அமலில் இருப்பதைப் போன்று மக்கள் ஒன்று கூடல்கள், பொது நிகழ்வுகள் உள்ளிட்டவற்றிற்கான தடை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் எனவும் ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கும் செயற்பாட்டில் அரசு ஈடுபட்டுள்ளதாக எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தமிழ் மக்களின் நிலவரங்களை ஆக்கிரமிக்கும் செயற்பாட்டில் அரசு ஈடுபட்டுள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தமிழ் மக்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கும் செயற்பாட்டில் அரசு ஈடுபட்டுள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். வல்வெட்டித்துறையில் உள்ள தனது வீட்டில் இன்று காலை நடாத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடு பூராகவும் கொரோனா மரணங்கள் அதிகரித்து அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே தமிழர் தாயகத்தை ஆக்கிரமிக்கின்ற நடவடிக்கைகள் மிக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கீரிமலையில் உள்ள ஜனாதிபதி மாளிகை விற்கப்பட இருப்பதான செய்திகள், இதேபோல் அது தனியார்களுக்கு சொந்தமான காணிகளிலே அமைக்கப்பட்டது. இதேபோல் இயக்கச்சி பகுதியிலே வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் 700 ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு படைத்தரப்பு இராணுவம் முயற்சிகளை எடுத்த பொழுது எங்களுடைய நேரடி அந்த நில அளவையாளர்களை தடுத்து நிறுத்தி போராட்டங்களை நடத்தி அதேபோல பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற கூட்டத்தினால் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்திலே கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் வட்டுவாகல் கடற்படை முகாம் 634 ஏக்கர் நிலப்பரப்பை சுவீகரிப்பதற்கு இப்பொழுது படைத்தளம் அமைந்திருக்கிறது. இப்போ தனியார் காணிகளை சுவீகரிப்பதற்காக நில அளவையாளர்கள் எடுத்த முயற்சியை நாங்கள் நேரடியாக போராட்டத்தின் மூலம் தடுத்த காரணத்தால் 4 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த மண்டலாய் பிள்ளையார் கோயில் பகுதியை அளப்பதற்கு கொரோனாவிலே நாடு பூராகவும் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலைமையிலே இராணுவ பொறியியலாளர்களை கொண்டு நில அளவை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பிரதேச செயலரும் உடந்தையாக இருப்பதாகத்தான் தெரிகின்றது. நீங்கள் வேண்டுமென்றால் நஷ்டகட்டை பெற்றுக்கொள்ளுகின்ற போக்கிலே அவர் கூறியதாக சம்பந்தப்பட்ட காணிக்காரர் என்னிடம் முறைப்பாடு தெரிவித்தார்கள். ஆகவே தமிழர் தாயகத்தை ஆக்கிரமிக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எல்லாம் போதாக்குறைக்கு இப்பொழுது மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக அறிவித்து அதிலிருந்து பறித்தெடுக்கிறீர்கள். வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய 4 மாவட்ட வைத்தியசாலைகளை கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் உட்பட இலங்கையில் 9 மாவட்ட வைத்தியசாலைகளை மத்திய அரசு தன்னுடைய சுகாதார அமைச்சு எடுப்பதாக அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் கௌரவ் டக்ளஸ் தேவானந்தா சொல்றார், நான் கழிச்சு பார்த்தனா இயலாது. அமைச்சரவையிலே அமைச்சர் அவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்து கொண்டு இதை விட வேறு என்ன அதிகாரம் உங்களுக்கு தேவைப்படுகிறது? தட்டுத்தடுமாறுகின்ற இந்த அரசாங்கம் இந்த நாட்டை எதிர்க்கட்சியிடம் ஒப்படைப்பது சிறந்தது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஹேனேஸ் பாரூக் தெரிவித்துள்ளார்.
இந்த நாட்டை முன்னெடுப்பதற்கும் கொண்டு செல்வதற்கும் தட்டு தடுமாறுகின்ற இந்த அரசாங்கம் நாட்டை எதிர்க்கட்சிக்கு விட்டுக் கொடுப்பதுதான் இந்த நேரத்தில் இவர்கள் நாட்டு மக்களுக்கு செய்கின்ற ஒரு நல்ல விடயமாக இருக்கும் என வென்னி மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஹுனாய்ஸ் பாரூக் தெரிவித்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று நாங்கள் வேடிக்கையான விடயம் என்னவென்றால், இந்த அரசாங்கமானது மதுபானத்திற்கு கொடுத்திருக்கின்ற முன்னுரிமை இந்த நாட்டில் வாழ்கின்ற எதிர்கால சமூகமான மாணவ சமூகத்திற்கு கொடுக்காத நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் மனவருந்தக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இன்று எத்தனையோ ஏழை கஷ்டப்பட்ட குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் தங்களுடைய பாட வகுப்புகளை தொடர்வதற்கான ஜூம் கிளாஸ் போன்ற அந்த விடயங்களுக்கு அதனை செய்வதற்கு வசதியற்ற நிலையில் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் எவ்வாறு மதுபானத்தை மதுபானம் பாவிக்கின்றவர்களுக்கு கொண்டு செல்லலாம் என்பதற்கு அதுவும் கேபினட்டில் கூட்டம் கூடி அதற்கான முடிவையும் எடுத்திருக்கின்றார்கள். எனவே அதற்கு இன்று சுகாதார மட்டத்தில் அதற்கு எதிர்ப்பு வந்திருக்கின்றது ஒரு புறமாக இருந்தாலும், இவ்வாறு அமைச்சர்கள் புத்திஜீவிகள் பாராளுமன்றத்தில் இந்த நாட்டின் சட்டத்தை இயற்றக்கூடிய சட்டசபையில் இருக்கின்ற ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் மதுபானத்துக்கு கொடுத்திருக்கின்ற அந்த மதுபானத்தை பாவிப்பவர்களுக்கான அந்த வசதியை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் எடுத்த முன்னெடுப்பில் ஒரு சிறிதளவேனும் மாணவ சமூகத்துக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் எடுக்காத விடயத்தை பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் எந்த அளவு வங்குரோத்து நிலைக்கு சென்றிருக்கின்றது என்பதை மக்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேபோன்று பெட்ரோலிய விலையேற்றத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் இன்று பார்க்கின்றோம். இன்று ஜனாதிபதி ஒரு கருத்தையும் அந்த பெட்ரோலிய அமைச்சர் ஒரு கருத்தையும் ஆளுங்கட்சிக்குள்ளே ஒரே கட்சிக்குள்ளேயே அந்த கேபினட்டில் ஒரு கூட்டு முடிவை சொல்ல முடியாத ஒரு நிலையில் காணப்படுகின்றார்கள். கேபினட் அந்த குறிப்பிட்ட அமைச்சருக்கு எதிராக ஜனாதிபதியும் அதேபோன்று பிரதம அமைச்சரும் அந்த கட்சியின் செயலாளரும் எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அந்த குறித்த அமைச்சர் அதன் உண்மைத்தன்மையை விளங்கப்படுத்திய பொழுது அதற்கு பிறகு சின்ன பிள்ளைத்தனமாக சிறு பிள்ளைகளுக்கு கதை சொல்வது போன்று பிரதமரும் ஏனையவர்களும் அந்த விடயத்தை மழுங்கடிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த நாட்டை முன்னெடுப்பதற்கும் கொண்டு செல்வதற்கும் தட்டு தடுமாறுகின்ற இந்த அரசாங்கத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் இந்த ஆட்சியையும் அரசாங்கத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்தை முன்னெடுக்கக்கூடிய எதிர்க்கட்சிக்கு இவர்கள் விட்டுக் கொடுப்பதுதான் இந்த நேரத்தில் இவர்கள் மக்களுக்கு செய்கின்ற இந்த நாட்டுக்கு செய்கின்ற இளம் சமூகத்துக்கு செய்கின்ற மாணவர்களுக்கு செய்கின்ற ஒரு நல்ல காரியமாக இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேகங்களை மிருக காட்சி சாலையில் சிங்கம் ஒன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது. தேவளை மிருக காட்சி சாலையின் ஆண் சிங்கம் ஒன்றுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் ராஜாங்க அமைச்சர் விமல வீர திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக குறித்த சிங்கம் மிருக காட்சி சாலையிலிருந்து வேறு இடத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த சிங்கத்திற்கு நோய் அறிகுறிகள் தென்படுகின்றமையினால் கால்நடை மருத்துவர்கள் அந்த சிங்கத்தை கண்காணித்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு தெஹிவளை மிருக காட்சி சாலையில் நீர் யானை மற்றும் வரிக்குதிரை குட்டிகள் திடீரென உயிரிழந்திருந்தன. இந்நிலையில் குறித்த விலங்குகளும் கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அத்துடன் குறித்த சிங்கத்திற்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அங்கு சேவையாற்றும் மிருக காட்சி சாலையின் ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மிகுந்தலை புனித பூமியில் நடைபெறவுள்ள அரசு பொசன் விழாவிற்கான செயற்பாடுகள் தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய அரச பொசன் விழாவை மிகுந்தல ரஜமாக விகாரையை மையமாக கொண்டு உரிய மரியாதையுடன் ஏற்பாடு செய்யுமாறு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்று பிற்பகல் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். மிகுந்தல புனித பூமியில் நடைபெறும் அரச பொசன் விழா தொடர்பில் அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். இம்முறை அரச பொசன் விழாவை முன்னிட்டு பிரதான நிகழ்வு சிதில் பாபா மற்றும் திசமகாராம ரஜமாக விகாரையை அடிப்படையாக கொண்டு ஏற்பாடு செய்யப்படும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் தலைமையில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரச பொசன் விழாவை முன்னிட்டு மிகுந்தல சுற்றுவட்ட பாதையை புனரமைத்து தருமாறு மிகுந்தல ரஜமகா விகாராதிபதி வணக்கத்துக்குரிய வளவாகொங்குனைவ தர்மரத்ன தேரர் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தார்.
அவரது கோரிக்கையை துரிதமாக நிறைவேற்றுமாறு பிரதமரினால் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டது. சித்தபாபா ரஜமகா விகாரை 2007 புனித பூமியாக வெத்தமணியில் அர்ப்பிக்கப்பட்ட போது ஏற்பட்ட தவறுகள் காரணமாக புனித பூமி ஒன்றுக்கு கிடைக்க வேண்டிய வசதிகள் இன்று வரை வழங்கப்படவில்லை என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் ஆராய்ந்து தவறுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் சிதில்பவா ரஜமகா விகாரையை புனித பூமியாக மீண்டும் வெத்தமானில் அறிவிக்குமாறு பிரதமர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் சிதில்பவா ரஜமகா விகாராதிபதி கலாநிதி மெடரம்பே ஹேமரத்ன தேரர் விகாரையின் வீதி அமைப்பை புனரமைப்பது தொடர்பில் திட்டம் ஒன்றை முன்வைத்தார். அதற்கமைய யாழ தேசிய பூங்காவின் மத்தியில் அமைந்துள்ள சிதுபவா ரஜமகா விகாரையின் குறுக்கு வீதி அமைப்பை சரளையிட்டு புனரமைக்குமாறு பிரதமர் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தினார். குறித்த சந்திப்பில் அமைச்சர்களான சமல் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, மஹிந்த அமரவீர, பாராளுமன்ற உறுப்பினர் ஒபுல் ஹெலபதி, பிரதமரின் செயலாளர் காமினி சேனரத், புத்தசாசன சமயம் மற்றும் கலாச்சார அவர்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்தன, நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வவுனியா பம்பைமேடு ஆயுர்வேத ஆதார வைத்தியசாலை கொரோனா சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. வடக்கில் மேலும் ஒரு கொரோனா சிகிச்சை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. வவுனியா பம்பைமடு ஆயுர்வேத ஆதார வைத்தியசாலை கொரோனா சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக இந்த ஆயுர்வேத ஆதார வைத்தியசாலை கொரோனா சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டு 80 படுக்கை வசதிகளை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 23,91,000 அதிகமானோருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 23,91,683 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய நேற்றைய தினத்தில் மாத்திரம் 11,349 பேருக்கு சீனாவின் சினோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. சினோபாம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் நேற்று 43,040 பேருக்கு போடப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் 107 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதற்கமைய இதுவரை 356,610 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதுவரை 64,986 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது என தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் ஆன்டிஜென் பரிசோதனைகள் இடம்பெற்றன. காத்தான்குடி பிரதேசத்தில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்த பெண்ணொருவரின் குடும்பம் மற்றும் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களுடன் நேரடியான உறவினர்களுக்கு ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது 67 பேருக்கு முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 11 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட இந்த பரிசோதனைகளில் சிலருக்கு PCR பரிசோதனைகளுக்கான மாதிரிகளும் பெறப்பட்டுள்ளன. போலீசாரின் பாதுகாப்புடன் பொது சுகாதார பரிசோதகர்களினால் இந்த ஆன்டிஜென் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. வவுனதீவு பிரதேசத்தில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட மூவரை நீதிமன்றில் ஆயர்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கசிப்பு உற்பத்தி நிலையத்தில் கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக வவுனதீவு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி நிஷாந்த ஹபுகாமி தெரிவித்தார். மட்டக்களப்பு பன்சேனை சில்லிக்கொடியாறு ஆற்றுப்பகுதியில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் நேற்று மாலை முற்றுகையிடப்பட்டதுடன் மூவர் கைது செய்யப்பட்டிருந்தனர். நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது 17 பரல்களில் 3,400 லிட்டர் கொள்ளளவுடைய கோடா, 75 லிட்டர் கசிப்பு, மோட்டார் சைக்கிள் மற்றும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் என்பனவும் போலீசாரினால் மீட்கப்பட்டிருந்தன. மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சுகத்மா சிங்கவின் ஆலோசனைக்கு அமைவாக வவுனதீவு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி நிஷாந்த ஹப்புகாமியின் தலைமையிலான போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மருத்துவ உதவி என கூறி ஹெரோயின் கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவசர மருத்துவ தேவைக்காக செல்வதாக கூறி ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வகுகடு ஆபாதைக்கின் பிழன இதிரி ஆசனை சிட்டின தனத்தாட்ட வஹாம் பிரதிகார் லபாதீம் சந்தா
பாலிவுட் மைக்ரோ சந்தியில் சந்தேகத்திற்கு இடமான மோட்டார் வாகனம் ஒன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன் போது வாகனத்தில் இருந்தவர் சிறுநீரக நோய் நிலைக்குள்ளானவரை அவசர சிகிச்சைக்காக அழைத்து செல்வதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த நபர் நடந்து கொண்ட விதத்தில் சந்தேகித்த போலீசார் வாகனத்தை பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். அதன்போது குறித்த வாகனத்திலிருந்து 11 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதேபோல் குறித்த நபருக்கு எந்தவித சிறுநீரக நோயும் இல்லை என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் இருவர் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோட்டார் வாகன சாரதி மற்றும் அவருடன் வருகை தந்தவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள நபர் என கூறி சட்டத்தை மீறி போதைப் பொருள் கடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ தேவைக்காக வெளியில் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமத்தை தவிர்க்கும் நோக்கிலேயே இந்த சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பிழையான விதத்தில் பயன்படுத்தி சட்டத்தை மீறுவார்கள் ஆயின் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் நேற்றைய தினம் விசேட அதிரடி படையினரால் பொரல்ல பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட மற்றும் ஒரு சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 17 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அத்தியாவசிய சேவை மற்றும் மருத்துவ தேவைக்காக செல்வதாக கூறி சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்திற்கு அமைய கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தியாவசிய சேவாவில் இந்து சமுத்திரத்தில் நில அதிர்வு ஒன்று பதிவாகியுள்ளது. இந்து சமுத்திரத்தில் இலங்கைக்கு கிழக்காக 300 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்கடல் பகுதியில் நில அதிர்வு பதிவாகியுள்ளது. நில அதிர்வு 4.8 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. சுமார் 50 கிலோமீட்டர் ஆழ்கடல் பகுதியில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வு மட்டக்களப்பு, கல்முனை, அம்பறை, ஏறாவூர் ஆகிய பகுதிகளில் உணரக்கூடியதாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பகுதிகளில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக இதுவரை எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை. கொரோனாவால் உயிரிழப்பவர்களை எரியூட்ட கட்டணம் தேவையில்லை என்று வவுனியா நகரசபை தவிசாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றினால் உயிரிழக்கும் வறுமை கோட்டிற்கு உட்பட்டவர்களை எரியூட்டுவதற்கு இனிமேல் கட்டணம் அறவிடப்படாது என வவுனியா நகரசபை தவிசாளர் ஈனா கௌதமன் தெரிவித்துள்ளார். வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் கொரோனா தொற்றால் உயிரிழப்பவர்களின் சடலங்கள் வவுனியா நகரசபையின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் பூந்தோட்டம் மயானத்தில் எரியூட்டப்பட்டு வருகின்றன. எனினும் குறித்த எரியூட்டல் செயற்பாட்டிற்கு இதுவரை கட்டணம் அறவிடப்பட்டு வந்தது. இதனால் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட குடும்பத்தினர் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியிருந்தனர். இதனையடுத்து இனிவரும் காலங்களில் கொரோனா தொற்றால் உயிரிழக்கும் வறுமை கோட்டிற்கு உட்பட்டவர்களின் சடலங்களை கட்டணம் அறவிடாமல் எரியூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்களது வறுமை நிலைமையை உறுதிப்படுத்தும் விதமாக கிராம சேவையாளர் மற்றும் பிரதேச செயலாளர்களின் உறுதிப்படுத்தல் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அந்த சடலங்களை கட்டணம் இல்லாமல் எரியூட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படும் என்றும் ஏனைய விடயங்களை உரிய தரப்பினரை தயார்படுத்தி வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் கோவிட் நிலைமை, மக்களுக்கான அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கோவிட் நிலைமை தொடர்பிலும் மக்களுக்கான அத்தியாவசிய சேவைகள் தொடர்பிலும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், கரைச்சி, கண்டாவளை, பூநகரி, பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் சமூக மேம்பாட்டு விவகார செயலாளராக ரேகான் ஜெயவிக்ரம நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம தேர்தல் தொகுதியின் அமைப்பாளரும் வெலிகம மேயருமான ரெஹான் ஜெயவிக்ரம ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டு குழு உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவரின் சமூக மேம்பாட்டு விவகாரங்களுக்கான செயலாளருமாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதம் இன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் ரெஹான் ஜெயவிக்ரமவுக்கு வழங்கப்பட்டது.
ஜாழ்ப்பாணம் நகரில் உள்ள தியாசகர்களுக்கு இன்று மதிய உணவு வழங்கப்பட்டது. ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தினரால் ஜாழ் நகரில் உள்ள தியாசகர்களுக்கு மதிய உணவு வழங்கி வைக்கப்பட்டது. பயணத்தடையால் உணவில்லாமல் பாதிக்கப்பட்ட தியாசகர்களுக்கு சமைத்த உணவு ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டது. நாளைய தினமும் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சீனாவின் மூன்று விண்வெளி வீரர்களுடன் புறப்பட்ட செஹென் 12 விண்வெளியோடு தியாங்கியாங் கலத்துடன் இணைக்கப்பட்டது. சீனா சொந்தமாக அமைத்து வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் கட்டுமான பணிகளுக்காக மூன்று விண்வெளி வீரர்களுடன் ஷிஹுவான் ஏவுதளத்திலிருந்து நேற்று புறப்பட்ட ஷென்ஷோ 12 விண்வெளி ஓடம் சுமார் 6.5 மணி நேர பயணத்தின் பின்னர் தியாங்கியாங் கலத்துடன் வெற்றிகரமாக இணைந்து கொண்டது. விண்வெளியில் சீனா அமைத்து வரும் தியாங்ஹாங் ஆய்வு நிலையத்தின் பிரதான பகுதியாக தியாங்கோ கடந்த ஏப்ரல் மாதம் 29 தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விண்வெளி நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ளும் வீரர்கள் அங்கு தங்கியிருப்பதற்கு தேவையான பொருட்கள் உபகரணங்கள் தியான்ஷோ விண்கலம் மூலம் அனுப்பப்பட்டு அவை கடந்த மாதம் தியான்ஹோ கலத்துடன் இணைக்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த ஆய்வு நிலையத்தை நோக்கி மூன்று விண்வெளி வீரர்களுடன் ஷென்ஷோ 12 விண்வெளியோடும் சீன ஹோபி பாலைவனத்தில் அமைந்துள்ள ஹுவாண்ட் ஏவுதளத்தில் இருந்து நேற்று விண்ணில் செலுத்தப்பட்டது. அந்த விண்வெளி ஓடத்தில் விண்வெளி வீரர்களான நை ஹென்ஷாங், லியூ போமிங், தாக் ஹோங்போ ஆகியோர் புறப்பட்டனர். சுமார் 6.5 மணி நேர பயணத்துக்கு பின்னர் ஷென்ஷோ 12 விண்கலம் தியாங்கோ ஹெலத்துடன் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டதாக சீனா அறிவித்துள்ளது. அங்கு 3 மாதங்கள் தங்கவிருக்கும் 3 வீரர்களும் தியாங்காங் விண்வெளி நிலையத்தை கட்டமைக்கும் பணியில் ஈடுபட உள்ளனர். அனுமதி பத்திரமின்றி உலக இயந்திரத்தில் மணல் ஏற்றிச் சென்றவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவேல் பகுதியில் பயணத்தடி நேரத்தில் அனுமதி பத்திரமின்றி உலக இயந்திரத்தில் மணல் ஏற்றி சென்றவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இன்று காலை கொக்குவேல் குளப்பட்டி சந்தி அருகே அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றி வந்த ஒருவருக்கு யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்தனர். மணல் ஏற்றி வந்த உளவு இயந்திரம் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சந்தேக நபரை நீதிமன்றம் உட்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதனால் அரசாங்கத்திற்கு பாரியளவில் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக மதுவெறி திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் நடமாட்ட கட்டுப்பாடு அமலாக்கப்பட்டுள்ளதை அடுத்து மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டமையால் அரசாங்கத்துக்கு நாளாந்தம் சுமார் 500 மில்லியன் ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் அரசாங்கத்துக்கு சுமார் 1500 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இணைய வழியாக மதுபானங்களை விற்பனை செய்வதற்கு நிதியமைச்சர் அனுமதி வழங்கிய போதிலும் அரசாங்கம், மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து இணைய வழியாக மதுபான விற்பனைக்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் வளைகாமன் தென்மேற்கு பிரதேச சபை சுகாதார ஊழியர்களுக்கு அத்தியாவசிய உலர்நுவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வலிகமும் தென்மேற்கு பிரதேச சபை சுகாதார ஊழியர்களுக்கு சன்னதியான் ஆச்சிரமத்தினால் அத்தியாவசிய உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. பிரதேச சபையில் ஒப்பந்த அடிப்படையில் சுகாதார தொழிலாளர்களாக பணிபுரியும் 15 பேருக்கு 3500 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன. பிரதேச சபை தவிசாளர் ஆனா ஜெபனேசரின் தலைமையில் சன்னிதியான் ஆசிரமத்தின் மோகனதாஸ் சுவாமிகள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சுகாதார தொழிலாளர்களுக்கான நிவாரண பொதிகளை வழங்கி வைத்தனர். அக்கரைப்பற்று பகுதியில் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள வறுமையான குடும்பங்களுக்கு உலர்நுவு பொதிகள் வழங்கப்பட்டன. அக்கறைப்பெற்று மாநகர சபை உறுப்பினரும் அக்கறைப்பெற்று அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளன தலைவருமான SM ஆபீஸினால் முன்வைக்கப்பட்ட அயலவருக்கு உதவும் திட்டத்தின் கீழ் உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டிருந்தன. பயணத்தடை காரணமாக தொழிலை இழந்து வறுமையின் கீழ் வாழும் அம்பாறை மாவட்டம் கல்முனை, மருதமுனை, மாளிகைக்காடு, சாய்ந்தமருது பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு இந்த உலருணவு பொதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. அயலவருக்கு உதவும் வேலைத்திட்டம் அம்பாறை மாவட்டத்தின் சகல தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களுக்கும் விஸ்தரிக்க உள்ளதாக தெரிவித்த அனைத்து
பள்ளிவாசர்கள் சம்மேளன தலைவர் எஸ் எம் சாஃபேஸ், இந்த பசிப்போக்கும் தூய பணிக்கு உதவ விரும்பும் நல்லுள்ளங்கள் தாமாக முன்வந்து இணைந்து கொள்ள முடியும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் டான் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.